ನಾನೇ ಗ್ಯಾರಂಟಿ. ನಿನ್ ಯಾರು ಗ್ಯಾರಂಟಿ? ಯಾರು ಕೇಳು, ಯಾರಮ್ಮ ಗ್ಯಾರಂಟಿ? ಬಿಡು ಕಣ್ಣಲ್ಲಿ ಅಡಿಗಾದ ನೀ ಇಂದ ವಯಸ್ಸು ಐಪ ತುಂಬಾ ಕನ್ನಡಿಗ ಪಾರಿ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಕನ್ನಡಿಗೆ ಕೂಡಾದ್ರು ಇಲ್ಲಮ್ಮ ಐಪ ನಮ್ಮ ಬೇರೆ ಪಣ್ಣ ತಾಯಿ. இப்போ பாருமா எல்லாருக்கும் தண்ணி வரும், கிளீனா சம்பில தண்ணீர் உப்பிடு. தண்ணி சம்பில உப்பிட்டாக்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஃபிட் பண்ணோம்னா டேங்க் காலி ஆன உடனே இந்த தண்ணி மிளப்போம். சேம்பர் ரெடி பண்றோமா? இப்போ சேம்பர் அது கிளீன் பண்ண சேம்பர் கனெக்ஷன் இல்லை. எல்லா புள்ளிங்களும் வந்தாச்சு. இப்போ ரொம்ப சுமார் ஒரு நிமிஷம் இதா சேம்பர் பிளாக் ஆகி இத ஒரு ப்ராப்ளம் என்பதா நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா இருந்தது. சேம்பர் பிளாக் ஆகி சம்பள கடையில சேம்பர் நீரே பண்ணிடுச்சு சார். நீரும் பத்தா இல்ல, குழாய நீரும் அதே நீர் பத்தா இல்ல. இதுமா ಅದಕ್ಕೆ ಈಗ ಅದನ್ನ ನೀವು ಫಸ್ಟ್ ಚೇಂಬರ್ ನಿಮ್ಮ ಇಂಟರ್ನ್ ಒಂಚೂರು ರೆಡಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಡಿ. ನಾವು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಅಸೋಸಿಯೇಷನ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಗೆ ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಒಪ್ಪಿಸ್ಬಿಟ್ರೆ ಆಮೇಲೆ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಈಗ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಪಣ್ಣೋ ಮುರುಗಣ್ಣ, ನೀವು ಎಲ್ಲರೂ ಈಗ ಉಕ್ಕಾಂದಿಟ್ಟು ಕ್ಲೀನಾ ಒರ್ ಒರ್ ಬ್ಲಾಕ್ಲೆ ಯಾರು ಪೊಂಬಳಿಂಗ್ಲೇ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಪಡ್ಕೋ. ಆಮೇಲೆ ವೇಣ ಒರ್ ಒರ್ ಪೊಂಬಳೆ ನಲ್ಲ ಯಾರು ಪುಲಿ ಪಳೆ ಪುಲಿ ಕುಡಿಸಿಟ್ಟು ಒಂದೊಂದೇ ಪಡ್ಕೋ. கிளீனா மெயின்டைன் பண்ணட்டும், இல்ல ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் டம் வைங்க. அவங்க கிளீனா பார்த்துட்டு மாசம் எல்லாரும் துட்டு கட்டணும். யாரு கட்டல அவங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம். கரண்ட் கட் பண்ணா தண்ணி இல்ல. என்ன பாருமா, நீங்க போய் வேலை செய்யற அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க அப்படிதான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நீங்க கூட இது அபார்ட்மெண்ட் தான், இது உங்களுக்கு அபார்ட்மெண்ட் தான். அதே நீங்க கரெக்டா பண்ணிட்டாக்க நாளைக்கு இந்த பசங்க கூட நல்லா போவாங்க. இப்ப நீங்க வீட்டுல மேல இருக்கிறவன் தண்ணி கீழே விட்டா பில்டிங்கே விழுந்துடும். அப்புறமா அல்லம்மா விழுந்துல ஒண்ணு எங்க ஆகலம்மா, நல்லா கட்டிருக்கிறோம். மனை பில்டிங் பிதோதுல எல்லாம் பிதோகுத்தேனோ அது சரி மாறேனா? அவர் ஏதோ சர்வீஸ் மாடிருப்பேன் கேட்டு எழுதி கேட்காது. இப்படி சரியாகிதான் நோடு ரேட் ஜாஸ்தி அம்மா. இல்லம்மா நான் சரி பண்ணி தரேன். தாய் இப்போ ஒரு நிமிஷம், எந்த பில்டிங்ல நான் இருக்க அதை சரி பண்ணி கொடுக்கலாம். அது அது இன்னும் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? தண்ணி நீ தண்ணி நீ காய்ச்சுனா என்ன ஆகுது? அது தவிர வந்து கீழே வந்து மேலே இருக்கிறவங்க லீக் பண்றான், கீழே இருக்கிறவருக்கும் வந்துடும். அதனால ஒரு அசோசியேஷன் பண்ணிட்டு வந்தா எல்லாரும் ஒத்துமையோட இருக்கணும். என்ன என்கிட்ட சொல்லுமா? ஏ பாக்கணும், அவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன். உங்களுக்கு தான் நல்லது, இதனால மத்த வேற ஒன்றும் இல்ல. விடுங்க
ಅಸೋಸಿಯೇಷನ್ ಪಣ್ಣಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಪಣ್ಣಿ ಚೇಂಬರ್ ಕ್ಲೀನ್ ಪಣ್ಣಿ ಅವ್ರಿಗೂ சொன்னாங்க ಟ್ಯಾಂಕ್ ಕ್ಲೀನ್ பண்றதுக்கு ಅದರ 3 ಮಾಸ 4 ಮಾಸಕ್ಕೆ ಒಂದಾಟಿ ಕ್ಲೀನ್ பண்றதுக்கு ಅದು ಯಾರು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾಗ ಅವಂಗ ಬಂದು ಪಣ್ಣಿ ಕೊರಾಗೋ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದಾ ಹೌದು ಅಲ್ಲ ಅದು ಇಪ್ಪ ಪಂಡ್ರಮ್ಮ ತಿರುಪಿ ತಿರುಪಿ ಅದೇ ಸೊಂಡ್ರೆ ಇರ್ತಾರೆ ಈಗ ಒಂದು ವಿವರ ಇರ್ತಾರೆ ಮಾತ್ರ ಇರ್ತಾರೆ ತಿರುಪಿ ತಿರುಪಿ ಅದೇ ಸೊಂಡ್ರ ಅಲ್ಲ ನೀವು ಸೊಂಡ್ರಿಲ್ಲ ಚೇಂಬರ್ ರೆಡಿ ಪಡಿತೀನಿ ஒரு நிமிஷம் ஒரு 19 32 வீட்டுல 32 பேர் 32 பேர் சேர்ந்துதான் அந்த வேலை செய்யணும் உங்களுக்கு வருஷம் பண்ணாலும் வேலை செய்து கொடுக்க முடியாது அதனாலதான் உங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணி சங்கம் பண்ணி அந்த சங்கத்து மூலியமா உங்க வீடு நீங்களே பாதுகாத்துக்கணும் அவர் என்ன சொன்னாரு அது உங்களுக்கு ஆஸ்தி கொஞ்ச நேரம் சொல்றது கேட்டியா அப்புறமா பேசு அது உங்க ஆஸ்தி அந்த வீடு எது பண்ணி சொந்தமா இப்ப பில்டிங் கட்டிக்கிறாங்க வருஷம் பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல உள்ள பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல கொலா தண்ணி எதனா கேட்டா கூட அவங்களே பண்ணிடுறாங்கல்ல அதனாலதான் அந்த 32 பேருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்றது உங்களை பாடுறது உங்க ஊர நீங்க பாதுகாத்துக்கணும் ஏன்னா அவரு கூட எத்தனை வாட்டி பண்ணி விடுவாரு ஆகாது அவங்கவுங்க வீடு அவங்கவுங்க ரெடி பண்ணிக்கிறதுதான் மெயின்டெனன்ஸ் பண்றாரு உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளமு சானிடரி ப்ராப்ளம் இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல ரெடி ஆயிடும் இப்ப சார் வந்து இந்த பண்ணாங்க ரெடி பண்ணிட்டு வேலை சேர்த்துட்டு எல்லா ஆபீசரும் வர வச்சுக்கிறாரு தயவு செய்து வீட்டு போங்க அது சொல்றது தான் உங்களை கூப்பிட்டேன் இல்ல இப்போ ஒரு நிமிஷம் நீங்க அசோசியேஷன் பண்ண உங்க வேல்யூ கூட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் இப்பவே இங்க வாடகை எவ்வளோ பில்டிங்க்கு வேல்யூ எவ்வளவு இருக்கு உங்க ஆஸ்தி இது யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் யாரும் விற்க கூடாது ஃபர்ஸ்ட் கையெடுத்து இது பண்றது வித்துடாதீங்க இந்த மாதிரி உங்களால வாங்க முடியாது டவுன் நடுவுல இருக்கு நீங்க ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் சேவ் பண்றது எப்படி அதுக்கு இங்க ஏன்னு நான் ஒரு சங்கம் ஆடி ஆ சங்கக்கு நீவே பிரசிடென்ட் யாரும் பெரிய லீடர் சார்வாலி பிரசிடென்ட் ஆகல நீவே ஆ அப்பார்ட் 32 மணி இருவர் ஒப்பு பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் ನೀವು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು 250 ಎಷ್ಟೋ ಒಂದು ಕೊಟ್ಟರೆ ಅದೊಂದು ತಿಂಗಳಿಗೆ ಒಂದಷ್ಟು ಖರ್ಚಾಗ್ತದೆ ಬಾಕಿ ಉಳಿತದೆ ಒಂದು ವರ್ಷ 2 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ನೀವು ಪೇಂಟು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಲೀಕು ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಈಗ ಯಾರು ಬಾಡಿಗೆಗೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಈಗ ನೀವು ಬೇರೆ ಹೋದ್ರಿ ಬಾಡಿಗೆ ಒಳ್ಳೆ ಬಾಡಿಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅವಾಗ ನೀವು ಗೇಟು ಲಾಕು ಯಾರೋ ಬಂದು ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಂಗಿಲ್ಲ ಮಾಡಂಗಿಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಹಕಾರ ಕೊಡ್ತೀನಿ ಪೊಲೀಸು ಇನ್ನೊಂದು ಏನ್ ಬೇಕು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ನಾವು ಈಗಾಗಲೇ ನೋಡಿ ನಾನು MLA ಬರೋದಿಲ್ಲ ಗುಡ್ಸ್ಲಿಕ್ಕೆ ಇವತ್ತೆಲ್ಲ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಆಯ್ತು ಒಂಚೂರು ಬದಲಾವಣೆ ತಂದ್ರೆ ನಾವು ಲೇಔಟ್ ತರ ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಪ್ಲೀಸ್ ನೀವು ಮನ್ಸು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಆಗಲ್ಲ ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಮನ್ಸು ಮಾಡಿ ಇದರಿಂದ ಬೆನಿಫಿಟ್ ನಿಮ್ಗೇನೆ ಬಿಡಬೇಸಿಯವರು ನೀರು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ಬೇಕು ಈಗ ನೀವು ಅಲ್ಲೇ ತೂತ್ ಮಾಡಿ ಪೈಪ್ ಹಾಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಯಾರಿಗೂ ಸಿಗಲ್ಲ ಕಂಟಾಮಿನೇಷನ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ನೀವ್ ಹಾಕೋ ಪೈಪ್ ಇಂದಾನೇ ಕಂಟಾಮಿನೇಷನ್ ಬರೋದು ಅದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ನಾನ್ ಮಾಡಿಲ್ಲ ನೀನ್ ಮಾಡಿಲ್ಲ ಅವ್ರು ಮಾಡಿಲ್ಲ ಇವ್ರು ಮಾಡಿಲ್ಲ ನೋ ಯೂಸ್ ದಯವಿಟ್ಟು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಒಂದೊಂದು ಬ್ಲಾಕ್ ಗೆ ಸಂಪ್ ಇದೆ ಸಂಪ್ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಡ್ತೀವಿ ಸಂಪ್ ಕನೆಕ್ಷನ್ ಇಂದ ಮೇಲೆ ಟ್ಯಾಂಕ್ ಕನೆಕ್ಷನ್ ಟ್ಯಾಂಕ್ ಕನೆಕ್ಷನ್ ಇಂದ ನಿಮ್ಮ ಮನೆ ನೀರು ಬರೋ ಟೈಮಲ್ಲಿ 4-5 ಬಕೆಟ್ ನೀವು ಇಟ್ಕೊಂಡು ಇಡಿ ಅದ್ ಬಿಟ್ರೆ ಮೇಲೇನು ಇರುತ್ತೆ ನೀರು ಕೆಳಗಡೆನು ನಿಮಗೆ ನೀರು ಇರುತ್ತೆ ಸೊ ದಿವಸ ಪೂರ್ತಿ ನಿಮಗೆ ನೀರು ಸಿಗುತ್ತೆ ಟ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ರೆ ನೀರು ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಸೊ ಎಲ್ಲ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಯಾವ ತರ ನೀರು ಬರುತ್ತೆ ಟ್ಯಾಂಕ್ ಇಲ್ಲ ಅದೇ ತರ ನಿಮಗೂ ಬರುತ್ತೆ ಅವಾಗ ಸ್ವಲ್ಪ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ನೀವು ಈಗ 4,000 ಲೀಟರ್ ಟ್ಯಾಂಕ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲರೂ ದುಡ್ಡು ಹಾಕೊಂಡು ಒಂದು 10,000 ಲೀಟರ್ ಟ್ಯಾಂಕ್ ಹಾಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಆಗೋಷ್ಟು ನೀರು ನಿಮ್ಮ ಮನೆ ಮೇಲೇನೆ ಇರುತ್ತೆ ಸಂಘ ಮಾಡಿದ್ರೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಅವಕಾಶ ಆಗುತ್ತೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲರೂ ದುಡ್ಡು ಹಾಕಿ ಯಾರು ತುಂಬಾ ಆತರ ಇಲ್ಲ ಇನ್ನೊಂದಿಲ್ಲ ನೋಡೋಣ ಈಗ ರಿಪೇರಿ ಏನಿದೆ ನಾನು ಆದಷ್ಟು ಇವ್ರ ಹತ್ರ ಇವ್ರದೆಲ್ಲ ಕೆಲಸ ಆಗೋಗಿದೆ ನಮಗ್ ಕೊಟ್ಮೇಲೆ ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ ದೇವ್ರು ನನಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟ ನಾನು ನಿಮಗೆ ಆ ಪುಣ್ಯ ಕೊಡ್ಸಿದ್ದೀನಿ ಇವತ್ತು BBM ಏನು ಸರ್ಕಾರ ಮನೆ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ ಬರೀ 1.5 ಲಕ್ಷ
ನಾವಿದೆಲ್ಲ 4.5 ಲಕ್ಷ 5 ಲಕ್ಷ ನೀವ್ ಯಾರಾದ್ರೂ 1 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರ ಮನೆಗೆ, 1 ರೂಪಾಯಿ ಕೊಡದೆ ಕೊಡ್ಸಿದ್ದೀನಿ ನೀವು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೇಳಿ. ಇವತ್ತು 1.5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋನು ಮನೆ ಮಾಮೂಲಿ ಮನೆಗೆ ಜೊತೆಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಇಲ್ಲೇ ಈಗ ಕಟ್ತಾ ಇರೋ ಮನೆಗಳ ಕತೆ ಏನು ಅಂತ ಕೇಳಿ, ದಯವಿಟ್ಟು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಮೇಲೆ ನಾವು ಮಾತಾಡಿದ್ದೆ ಹೇಳಿದ್ದೆ ಹೇಳೋದು ಅದಾಗೋಯ್ತು ಇದಾಗೋಯ್ತು ಇದು ಮುಗಿಯಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆ ತನ್ನಿ ನೀವು, ಖಂಡಿತ ಬರೋ ದಿವಸದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ಚೇಂಬರ್ ಬ್ಲಾಕು ನೀರು ಕರೆಂಟು ಇದಿಷ್ಟು ನಾನು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು.